பெய்த கனமழையால் தென்காசியில் விவசாய நிலங்கள் குளம் போல் மாறியுள்ளன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்ராஜ். செந்தில்ராஜ், விவசாய நிலங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, இதுகுறித்து விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? நிச்சயமாக, அதாவது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்திருந்த வருவதன் காரணமாக பல பகுதிகளில் வந்து தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தற்போது வந்து மழையின் அளவு படிப்படியாக குறைந்துள்ள நிலையில் அல்வாக்குறிச்சி அருகே உள்ள நாணல்குளம் பகுதியில் சுமார் 100 ஏக்கருக்கு மேலாக நடவு செய்யப்பட்ட விளைநிலங்கள் முற்றிலுமாக கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வந்து நிரம்பி உள்ள, அதாவது குளம் போல் காட்சி அளிக்கிறது. இதனால் விவசாய மக்கள் கடும் வந்து அவதியடைந்துள்ளனர். மற்றும் எங்களுக்கு வந்து, அதாவது வந்து 1 ஏக்கருக்கு வந்து நாங்கள் 30,000 ரூபாய்க்கு மேலாக வந்து செலவு செய்து நடவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நெல் நாற்றுகள் அனைத்தும் முழுவதுமாக அழிவிக்கூடிய சூழ்நிலை தான் உள்ளது. எனவே அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்து எங்களுக்கு வந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், அதே போல வாழை முற்றிலுமாக வாழையில் அதே போல கிணறுகள் மட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்ல அளவுக்கு அதோடைய முழு கொள்ளளவை எட்டி உள்ள சூழ்நிலையில் பல பகுதிகளில் வந்து அது விளைநிலங்கள் வந்து தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளும் அதே போல மாவட்ட நிர்வாகம் சார்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களுக்கு வந்து எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து முழுமையாக அறிக்கை தயார் செய்து அவர்களுக்கு வந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே இங்குள்ள விவசாய மக்களுடைய ஒரு கோரிக்கையாகவே உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.